நில்லு நில்லு நில்லு, எங்க ஓடுற நீ? நில்லு நில்லு சொல்றல்ல, எங்க போறானே தெரியலையே. அம்மா, காய்கறி கேட்டா கொத்தமல்லியா தர? எங்க போச்சு என் காய்கறி? அடடா, என்ன சூபி? அம்மா, இவன் பிஞ்சுன்னு சொல்லி ஒரு வெள்ளரிக்காய குடுத்தான், ஆனா அது பாகற்காய விட கசப்பா இருக்கு. தனியா பிரசாத், வெள்ளரிக்காய்க்கு பதிலா வெள்ளரிக்காய குடுத்துரு, அப்ப கணக்கு சரியா போயிடும். இல்லம்மா, இவன் தான் சொன்னான், அது மட்டும் பிஞ்ச வெள்ளரிக்காயா இல்லனா ஒரு மாசத்துக்கு எனக்கு ஃப்ரீயா காய்கறிகளை தரேன்னு சொன்னான், அப்பதான் கணக்கு சரியா முடியும். ஐயோ அண்ணே, இத்தனை வெள்ளரிக்காயில ஒரே ஒரு வெள்ளரிக்காய் கசப்பா இருந்துச்சு, அதுக்காக மாசம் முழுக்க காய்கறி குடுக்க முடியுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இது ஒண்ணும் கணக்கு இல்ல, இது உன்னோட பேராசு உப்பி. இப்படி பேராச படுறதுனால என்ன ஆகும் தெரியுமா? இப்படி கிடையாதுமா. இதுக்கு நானும் உனக்கு உதவி செய்யறேன். என்ன பசங்களா இவ்வளவு கோவம்? ஒன்னொன்னா உடைக்கிறதுல என்ன ஆக போகுது? ஒரு வேலை பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உடைங்க. அம்மா, இது ஏன் உடைய மாட்டேங்குது? அது எப்படி உடையும்? ஒற்றுமையில எப்பவுமே பலம் உண்டு. அது தனியா இருக்கும் போது அது பலவீனமா இருந்தது, அது ஒண்ணாயிட்ட உடனே ரொம்ப உறுதி ஆயிடுச்சு. இத பத்தி நிச்சயமா அம்மா கிட்ட ஏதாவது ஒரு கதை இருக்கும். அம்மா, எங்களுக்கு சரியாவே புரியலம்மா, ஒற்றுமையில என்ன? ஆமா அம்மா, இத பத்தி ஏதாவது ஸ்டோரி கேட்டோம்னா உடனே விஷயம் என்னன்னு புரிஞ்சிரும். அப்படியா? எனக்கு இப்ப எல்லாம் புரியுது. சரி, இது என் குழந்தைங்களுக்காக பனானா ஷேக். அட, என்னோட குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? நாங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கோம். ஆனா பனானா ஷேக் மேல எதுக்கு கோபம் பாபு? அப்படியா? சரி, நான் என்னோட குழந்தைங்களோட ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். அத நீங்க என்னன்னு சொல்வீங்க? ஸ்டோரி டைம் வித் சுதாமா. அம்மா, இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தோம், அதாவது எங்க வேலையை நாங்களே செஞ்சுக்கிறோம். எல்லாரும் அவங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணோம். எனக்கு துணியை துவைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? என்கிட்டதான் அவ்வளவு டிரெஸ் இருக்கு. ஒரு மாசம் வரைக்கும் நான் துணியை துவைக்கலனா கூட தினமும் என்னால ஒவ்வொரு டிரெஸ் போட்டுக்க முடியும். நீ இன்னைக்கு ராஜா வித்யாதருடைய பொண்ணு, இளவரசி சித்திரலேகா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அடே அப்பா சீரு, இப்பெல்லாம் நீ நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கிற போல. ஆமா அம்மா, ரெண்டு மூணு நாளா நீங்க இல்ல, அப்புறம் கதை கேட்காம என்னால எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் நான் உங்களோட கதை புத்தகங்களை படிச்சேன். ஆனா நாம அந்த இளவரசிய பத்தி இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாதே. அப்படின்னா கதை கேட்டாதான் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது கதை என்னன்னா, ராஜா வித்யாதர் அப்புறம் மகாராணி கேத்கி ரெண்டு பேரும் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. அதுவும் ரொம்ப அதிகமா. யாராச்சும் இப்படி கதை சொல்லுவாங்களா? Thank you.
அம்மா எப்ப வருவாங்க? அம்மா போய் மூணு நாள் ஆயிடுச்சு, எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. வந்துடுவாங்க வந்துடுவாங்க. இந்தாங்க உங்களோட ஃபேவரட்டான பக்கோடா. இது என்ன பக்கோடா இது? அம்மா இப்படி பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா எங்களை சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் கதை கூட சொல்லுவாங்க. இப்ப நான் உங்க அம்மாவை எங்க போய் கூட்டிட்டு வர்றது? கவலைப்படாதீங்க அம்மாங்களா. அம்மா நில்லுங்க 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 நில்லுங்க, போய் உட்காருங்க. சீரு அங்க. சரி பாபு, போ போய் அந்த சேர்ல உட்காரு. ஆனா நீங்க தானே சொன்னீங்க அந்த சேர் உடைஞ்சு போயிருக்குன்னு. ஆனா உன்னாலாம் கிடையாது. இப்ப நான் கதை சொல்லணுமா வேண்டாமா? போய் உட்காரு. சரி சரி. பாபு உனக்கு அடி எதுவும் படலையே? இல்ல இல்ல நான் நல்லாதான் இருக்கேன். ஓ பாபு உனக்கு அடி எதுவும் படலையே. நீதான் என்ன விழ வச்சதா? இதுக்குதான் சொல்லுவாங்க யாரையும் எப்பவும் கண்மூடித்தனமா நம்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது உங்க எல்லாருக்காகவும். நல்லதா போச்சு நீ வந்துட்ட. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பரதநாட்டியமே ஆட வச்சிட்டாங்க, அதுவும் முக்கியமா கதை சொல்றதுக்கு. இது வரைக்கும் எத்தனையோ தடவை இவங்க கிட்ட ஸ்டோரி டைம் வித் சுதா அம்மாவோட டிமாண்ட கேட்டுட்ட. இப்ப எனக்கும் இவங்க கிட்ட நீ எந்த மாதிரி கதைய சொல்றன்னு கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு. கதையோட சப்ஜெக்ட் என்னன்னு எனக்கு நுனிக்கிட்டே கிடைச்சிடுச்சு. அம்மா இப்ப கதை சொல்லுங்களே. அம்மா பயணம் செஞ்சு இப்பதான் வந்திருக்காங்க, இவங்களை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க விடுங்கள. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா கதை சொல்லணும். கண்டிப்பா. If you like this video, subscribe to our channel, Murthy Media.